ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் அண்ட் பன்னீர் கிரேவி தான். இது வந்து ஒன் போட் ரைஸ் மாதிரி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஒன் போட் ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அது எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும், ப்ளஸ் வந்து ஒர்க்கும் கம்மி அதில் பண்ணுறதுல. இப்போ சாப்பாடு குழம்பு தனியாக செஞ்சிட்ருக்கணும், ஸோ இது வேலை ஜாஸ்தி ஆகுன்றதுனால நான் அதை எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த ஒன் போட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும், நான் செஞ்சு சாப்பிட்ருவேன், என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் எடுத்து வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த இந்த ஸ்மெல் வந்த பிறகு பிரியாணி மசாலா ஸ்மெல் வரும், அந்த ஃப்ரை ஆகிற ஸ்மெல். ஸோ அந்த டைம் அது வந்த பிறகு ஆனியன், இதுக்கு வந்து ஆனியன் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன் நான், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 3 எடுத்து நல்லா பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து நம்ம கீயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கீ ரைஸ்க்கு நல்லா இருக்காது சாப்பிட. அண்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கீ ரைஸில் நிறைய பேர் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு டொமேட்டோ ஆட் பண்ணால் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 2-3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப, நான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவேன்றதுனால 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1-1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு கீ ரைஸ் வந்து. இது வந்து இதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கீ ரைஸ்க்கு வந்து நிறைய பேர் தேங்காய் பால் ஊற்றுவாங்க. அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது, எனக்கும் பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அன்றைக்கி தேங்காய் இல்லாததுனால நான் வெறும் சிம்பிளாக இதை மாதிரி செஞ்சு முடிச்சுட்டேன். ஏன்னா தேங்காய் பாலில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் அன்றைக்கி இல்லை. ஸோ வந்து ஒரே ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த தக்காளி அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி நல்லா சுருங்கணும். சுருங்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோதான், நம்ம மசாலாஸ் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது கீ ரைஸ்ன்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லாவே வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ் அளவில் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸ் அளவில் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அந்த ஒரு 20 மினிட்ஸ் அந்த ரைஸ் எடுத்து நான் அதில் போட்டு கொஞ்சம் வந்து தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் சொல்ல மறந்துட்டேன், யூஸ்வலாக நான் போடவும் மறந்துடுவேன், இந்த தடவை நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ப்ரெஷர் லிட் போட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு குக்கர் விசில் வந்து ஒரு 1-3 விசில்ஸ் வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி 3 விசில்ஸ் வைப்பேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு கரெக்டாக குக் ஆகிருக்கும். ஸோ ஒரு ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வீட்டில் செய்கிற நார்மல் சாப்பாடு ரைஸ் தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பன்னீர் கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா பட்டரை உருக்கிக்கோங்க. உருக்கிட்டு பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்போம், அந்த பன்னீரை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் பன்னீர் கிரேவியில் போடும்போது பன்னீர் வந்து கொஞ்சம் உடையாமல் இருக்கும். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாமும் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் யாருக்கெல்லாம் பன்னீர் கிரேவி செய்ய பிடிக்கும் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பன்னீர் கிரேவி நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 ஆனியன்ஸ் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண அந்த பட்டர்லேயே போட்டு ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். அண்ட் வந்து 2 டொமேட்டோ எடுத்து நான் வந்து மிக்சியில் அரைச்சி ஊற்றியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டொமேட்டோவை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும், ஏன்னா டொமேட்டோ வந்து நச்சுக்கன நச்சுக்கன்னு சாப்பிடும்போது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு தென்படாது, ஈஸியாக சாப்பிட்டதெல்லாம் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக கிரேவியாக திக்காகவும் வரும் கொஞ்சம். அண்ட் இதில் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்து குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி
பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது நார்மல் சிக்கன் கிரேவி பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பக்கமும் விசில் வந்து அடங்கியிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா கீ ரைஸ் செம்மையாக வந்திருக்குங்க. அவுட்புட் வாவ் செம்மையாக இருக்குங்க. எனக்கு இப்போவே அதை சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ இதுவாக இருக்குது வாசனை. சரி, நம்ம வந்து பன்னீர் கிரேவியை முடிச்சுட்டு ஃபுல்லாக என்னென்னு பார்ப்போம் எப்படி அவுட்புட் நல்லா இருக்கான்ட்டு. பன்னீர் கிரேவி பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வருதுன்ட்டு. இந்த சைட் பன்னீர் கிரேவியும் வந்து நல்லா கிரேவி திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து இதில் ஆட் பண்ணி ஒரு கிளறு கிளறி நம்ம இறக்கிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம், கிண்டி விட்டுட்டு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இதை இறக்கி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து சிம்பிள் ரைஸ் தாங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த பன்னீர் கிரேவி வந்து என் ஹஸ்பண்ட்காக நான் செஞ்சேன். அவங்க அன்றைக்கி வீட்டில் இருந்ததுனால, அவங்க ஆஃபீஸ் போயிருந்தாங்கன்னா எனக்கு மட்டும்தான், நான் வெறும் ஒன் பாட் ரைஸ் தான் வச்சுப்பேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு சாப்பாடு குழம்பு அதெல்லாம் செய்கிறது எனக்கு விருப்பம் இருக்காது அந்தளவுக்கு. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் எப்போவுமே கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்வேன். ஆனால் அதுவே வந்து அவருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, எனக்கு இது டிஃப்ரெண்ட் தாங்க. இப்போ இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கீ ரைஸ் அண்ட் பன்னீர் கிரேவியை ஹாட் பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணி வச்சாச்சு நான் சாப்பிட்றதுக்கு. மேலே வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சு அதை போட்டேன் அண்ட் கேஷ்யூஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பன்னீர் கிரேவி. பன்னீர் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ண முடியாமல் முடிய ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ் செமையாக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த